வாக்காளர்கள் தங்களோட வாக்காளர் அடையாள அட்டையை தாங்களாகவே ஆன்லைன் மூலமாக சரிபார்த்து கொள்ளலாம் மேலும் அவங்களோட ஓட்டர் ஐடி கார்டு மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரோட ஓட்டர் ஐடியையும் நீங்க வெரிஃபை பண்ணலாம் இத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலமாக இந்த வாக்காளர் சரிபார்ப்பு புரோகிராம் நடைபெறும் ஆனா இந்த ஆண்டில் தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர்களே தங்களோட வாக்காளர் அடையாள அட்டையை ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கும் வசதியை வந்து வழங்கியிருக்கு நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா எலெக்டர்ஸ் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த வசதியை யூஸ் பண்ணி வாக்காளர்கள் தங்களோட ஃபோட்டோ நேம் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் மேலும் மொபைல் ஆப் மூலமாகவும் இந்த எலக்டர் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராமை வந்து பெற முடியும் சப்போஸ் ஆன்லைன் மூலமா உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையை சரிபார்க்கறதுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு நெட் சென்டரோ அல்லது சிஎஸ்சி சென்டருக்கோ போயிட்டு நீங்கள் சரிபார்க்கலாம் ஆன்லைன் மூலமா நீங்களே வாக்காளர் அடையாள அட்டையை சரிபார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதல்ல வந்து அக்கௌண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இதில் எப்படி அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது இதை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோக்கு வரலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள இந்த வசதியை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ வந்து உங்களோட ஓட்டர் ஐடி மற்றும் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட ஓட்டர் ஐடி இதை வந்து எப்படி ஆன்லைன் மூலமா வெரிஃபை பண்ணுறது இதை பத்தி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணனும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாக்இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணணும் என்னோட அக்கௌண்ட் வந்து இப்போ லாகின் ஆயிடுச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரஸ் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா நாலு ஸ்டெப்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா வெரிஃபை செல்ஃப் டீடெயில்ஸ் இந்த ஆப்ஷன்ல வந்து உங்களோட ஓட்டர் ஐடி டீடெயில்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணனும் அடுத்து ஸ்டெப் டூல பாத்தீங்கன்னா போலிங் ஸ்டேஷன் ஃபீட்பேக் இந்த ஆப்ஷன்ல வந்து போலிங் ஸ்டேஷனை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது ஸ்டெப் த்ரீல பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லிஸ்டிங் அண்ட் ஆதென்டிகேஷன் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரோட ஓட்டர் ஐடியையும் நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும் அடுத்தது கடைசியாக நாலாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அன்என்ரோலட் மெம்பர்ஸ் இந்த ஸ்டெப் ஃபோர் எதுக்கு அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த டேட்டில் கால்குலேட் பண்ணும்போது அவங்களோட வயது பதினெட்டு அல்லது பதினெட்டுக்கு அதிகமாக இருந்து அவங்களுக்கு ஓட்டர் கார்டு இல்லை அப்படின்னா இந்த ஆன்லைன் ரோலட் மெம்பர்ஸ்ல வந்து அவங்கள ஆட் பண்ணனும் மேலும் உங்களோட வீட்டில் வந்து பதினாறு மற்றும் பதினேழு வயது இருக்கக்கூடிய அவங்களோட டீட்டெயில்ஸும் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணனும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை வந்து நான் கிளிக் பண்ண போறேன் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் என்னோட ரிலேட்டிவ் நேம் ஏஜ் ஜெண்டர் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதுல நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது என்னோட ஓட்டர் ஐடி கார்டு டீடெயில்ஸை வச்சு ஓபன் பண்ணதுனால என்னோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல ஆட் ஆகிடும் அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அண்ட் ஆதென்டிகேஷன் ஸ்டேட்டஸ் இதுல பாத்தீங்கன்னா நாட் சப்மிட்டட் அப்படின்னு இருக்கு அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுல வந்து வெரிஃபை மை டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணனும் கிளிக் பண்ணதுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல தெரியும் அதாவது உங்களோட போட்டோ உங்களோட நேம் உங்களோட அட்ரஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது மாதிரி எல்லா விதமான டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இதுல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னா சோ கீழே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ணணும் அதாவது இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேட் அபவ் இஸ் கரெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணனும் சப்போஸ் இதுல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது ராங்கா இருந்தது அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் அதாவது இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேட் அபவ் நீட் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும் அதாவது நீங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணனும் இப்போ ரெண்டாவது ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் வரும் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணனும் இந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வரும் அதாவது நேம் நேம் ஆஃப் ரிலேட்டிவ் டைப் ஆஃப் ரிலேட்டிவ் இது மாதிரியான மொத்தம் வந்து எட்டு ஆப்ஷன் வரும் இதுல வந்து நீங்க எது கரெக்ஷன் பண்ணணுமோ அதை வந்து நீங்க டிக் பண்ணணும் நீங்க நேம் கரெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க டிக் பண்ணணும் டிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகும் இது மாதிரி நீங்க என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ சோ அதெல்லாம் வந்து நீங்க பண்ணிக்கணும் டிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஓபன் ஆகும்

செலக்ட் பண்ணணும் அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா பிளேஸ் உங்களோட பிளேஸோட நேம் வந்து நீங்க என்டர் பண்ணணும் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் வியூ அப்ளிகேஷன் பிரிவியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா சோ நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பேஜ்ல வரும் அது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சப்மிட் கொடுக்கலாம் என்னோட வாட்டர் கார்ட்ல வந்து எல்லா டீடெயில்ஸுமே கரெக்டா இருக்கிறதுனால நான் வந்து பேக் வந்துடுறேன் என்னோட வாட்டர் ஐடி டீடெயில்ஸ் எல்லாமே சரியா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதை வந்து நான் சூஸ் பண்றேன் அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே பாத்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் இதுல வந்து டைப் ஆஃப் டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்ல வந்து வந்து நீங்க எது சப்மிட் பண்ண போறீங்களோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும் சப்போஸ் நீங்க ஆதார் கார்டு அப்லோட் பண்றீங்க அப்படின்னா ஆதார் கார்டு இதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க என்டர் பண்ணணும் என்டர் பண்ணிட்டு சோ அது கீழே பாத்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ற ஆப்ஷன் வரும் உங்களோட ஃபைலை நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ஓட்டர் கார்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து வெரிஃபை ஆயிடும் ஸ்டேட்டஸ்ல செக் பண்ணீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் இது கீழே பாத்தீங்கன்னா கிளிக் ஹேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும் இதுல வந்து போலிங் ஸ்டேஷனை பத்தி உங்களோட பீட்பேக்கை வந்து நீங்க கொடுக்கணும் இந்த பேஜ்ல வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் உங்களோட பார்ட் மற்றும் உங்களோட போலிங் அட்ரஸ் இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல தெரியும் இது கீழே பாத்தீங்கன்னா ஆறு விதமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு எஸ் ஆர் நோ சோ இந்த ரெண்டுத்துல வந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்க டிக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களோட போலிங் ஸ்டேஷனில் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்ல கண்டிஷன்ல இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க நான் வந்து எஸ் கொடுக்குறேன் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட போலிங் ஸ்டேஷனுக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு வழியில வந்து ஏதாவது இயற்கை இயற்கை தடை இருக்கா அதாவது ஏரி குளம் இது மாதிரி இருந்து நீங்க போறதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து நோ இதை வந்து நான் சூஸ் பண்றேன் அடுத்தது மூணாவது கேள்வி வந்து உங்களோட போலிங் ஸ்டேஷன் வந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நான் வந்து எஸ் இதை வந்து பிக் பண்றேன் அடுத்து நாலாவது கொஸ்டினை பார்க்கும் போது ரேம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்தால் எஸ் கொடுங்க இல்லனா நோ அப்படின்னு கொடுங்க அடுத்தது அஞ்சாவது வந்து உங்களோட போலிங் ஸ்டேஷன் பில்டிங் வந்து சோ நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வந்து எஸ் கொடுக்குறேன் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நீங்க அஞ்சாவது கொஸ்டினுக்கு நோ அப்படின்னு கொடுத்திருந்தா அதாவது போலிங் ஸ்டேஷனில் இருக்கிற பில்டிங் வந்து நல்ல கண்டிஷன்ல இல்ல அப்படின்னா சோ ஆறாவது கொஸ்டின்ல வந்து நீங்க எஸ் கொடுத்து அந்த போலிங் ஸ்டேஷனுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு நல்ல பில்டிங்கை வந்து நீங்க பரிந்துரைக்கலாம் இப்போ வந்து நோ இதை நான் கிளிக் பண்றேன் சப்போஸ் நீங்க எஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பில்டிங் எந்த இடத்துல இருக்கு அதுக்கான டீடெயில்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணணும் இப்போ வந்து நான் நோ இதை வந்து டிக் பண்றேன் அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா சப்மிட் இதை நீங்க கிளிக் பண்ணணும் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரொவைடிங் ஃபேமிலி டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும் இந்த ஸ்டெப் த்ரீல வந்து உங்களோட ஃபேமிலி டீடைல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து உங்களோட டீடைல்ஸ் ஆட் ஆயிருக்கும் இப்போ வந்து உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய

சப்போஸ் அவங்க உங்க கூட வசிக்கல அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்க டிக் பண்ணுங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ஆட் மெம்பர் இதை வந்து நான் கிளிக் பண்றேன் நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு மெம்பரோட ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணாம் அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிமூவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை வந்து நீங்க கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபேமிலில வந்து இன்னும் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீடெயில்ஸையும் வந்து நீங்க ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய அனைவரோட ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசில வந்து எஸ் இதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுக்கணும் இந்த பேஜ்ல வந்து இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலில வந்து யாராவது ஊனமுற்றவர்கள் இருக்காங்களா அதை வந்து நீங்க தெரியப்படுத்தணும் இருந்தா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ இதை வந்து அப்படியே விட்டுருங்க அது கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும் இந்த பேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ண உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாரோட டீடெயில்ஸும் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்களோட டி ஓட்டர் ஐடியும் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அதாவது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணணும் நான் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டதுனால ஸ்டேட்டஸில் வந்து எனக்கு சப்மிட்டட் அப்படின்னு இருக்குது நீங்கள் வெரிஃபை பண்ணலை அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணணும் இது மாதிரி உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாரோட டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் இப்போ வந்து மூணு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அன்என்ட்ரோலட் மெம்பர் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து அன்என்ட்ரோலடா இருக்கக்கூடிய ஃபேமிலி டீடைல்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணணும் அதாவது பதினெட்டு வயதாகியும் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணணும் மேலும் உங்களோட ஃபேமிலியில வந்து பதினாறு பதினேழு வயது இருக்கக்கூடிய அவங்களோட டீடைல்ஸையும் வந்து நீங்க ஆட் பண்ணணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்க சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்குலேட் ஆயிடும் அடுத்தது அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் மற்றும் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்க என்டர் பண்ணணும் நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து என்டர் பண்ணலாம் அடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆட் மெம்பர் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் வந்து வாக்காளர் அடையாள அட்டையை நீங்களே ஆன்லைன் மூலமாக எப்படி சரிபார்க்கறது மேலும் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸையும் எப்படி சரிப்பா அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க